2019 ஆண்டு ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை வரவிருக்கும் விகாரி வருடம் ஆடி மாதத்திற்கான ராசி பலன்கள். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் ராசி மேஷராசி. மேஷராசியின் அதிபதி யார் என்றால் செவ்வாய். மேஷராசியின் ராசியாதிபதியாகிய செவ்வாய் 4 இடத்திலே நீசம் பெற்று சூரியனுடன் மிக நெருக்கமாக நின்று அஸ்தங்கம் அடைந்த போதிலும் குரு பகவானின் பலமான பார்வையை பெறுவதாலும் சுக்கிரனுடன் சேர்ந்து பிருகு மங்கள யோகம் அடைவதாலும் வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் இந்த மாதம் மிகுந்த வெற்றியை கொடுப்பார். அதாவது வண்டி வாகனம் சொத்து சுகம் இதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, ஏற்கனவே முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். அடுத்ததாக 2 அதிபதியாகிய சுக்கிரன், 2 வீட்டுக்குரிய சுக்கிரன் சுகஸ்தானம் என்னும் 4 இடத்திலே இருக்கிறார். சுகஸ்தானம் மாதம் முழுவதும் சுகஸ்தானம் என்னும் 4 இடத்திலே இருக்கும் இந்த சுக்கிரன் சூரியனுடன் மிக நெருக்கமாக இருப்பதால் அஸ்தங்கம் அடைகிறார். அவ்வாறு அஸ்தங்கம் அடைந்தால் கூட நற்பலன்களை தருவதில் எந்த குறையும் வைக்க மாட்டார். ஏனென்றால் அவருக்கு பலம் பெற்ற குருவின் பார்வை இருக்கிறது. மேலும் இந்த சுக்கிரனானவர் செவ்வாயோடு இணைந்துள்ளதால் இவருக்கும் பிருகுமங்கல யோகம் பெற்று தொழிலில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். வண்டி வாகனம் சொத்து சுகம் பூமி கல்வி ஆகிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் தெரியும், ஆகிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக 5 வீட்டுக்குரிய சூரியன், அடுத்தது நம் மாத கோளான இன்னொரு மாத கோளான சூரியன் பற்றி பார்க்கும் பொழுது சூரியன் 5 வீட்டுக்கு அதிபதி. சிம்மத்தின் அதிபதியாக அந்த சூரியன் சுகஸ்தானம் என்னும் 4 வீட்டிலே இருப்பதால் புத்திரர்களுக்கு மிகுந்த நன்மை ஏற்படும். அதே போல் 4 உள்ள புதன், 3-6 உடைய 4 உள்ள புதன் எதிர்ப்புகளை முறியடிப்பார். தாய் வழி உறவுகள் மூலம் நிறைய ஆதாயங்களை செய்வார். இதுவரை இப்போ இந்த மாத கோள்கள் இந்த மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு தரக்கூடிய பலன்களை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக வருஷ கோள் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் நாம் சனியை பற்றி பார்ப்போம். 9 இடத்திலே வக்ரம் பெற்று நிற்கும் சனியானது நல்ல பலன்களையே செய்யும். ஏனென்றால் 9 இடத்தில் உள்ள சனி நல்ல பலன்களை செய்யும் என்று அத்தனை தமிழ் ஜோதிட நூல்களும் ஒருங்கே கூறுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த சனியானவர் கர்மஸ்தானம் அதாவது தொழில் ஸ்தானம் என்னும் 10 இடத்திற்கும் லாபஸ்தானம் என்னும் 11 இடத்துக்கும் அதிபதி ஆவதால் அவ்வாறு ஆகிய அவர் 9 இடத்திலே நிற்பதால் தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். அடுத்ததாக ராகு, உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாவக்கோள்கள் மிகப்பெரிய நற்பலன்களை தங்களுடைய கோச்சாரத்திலும் தசாபுதியிலும் செய்வார்கள். இந்த விதிக்கு ஏற்ப 3 இடத்திலே உள்ள ராகு மிகுந்த நன்மைகளை செய்வார். உத்தியோக விருத்தி, தொழில் விருத்தி, போஜன சுகம், நித்திரை சுகம், அனைத்து வகையான சுகங்களையும் ராகு கொடுப்பார். அதே சமயத்தில் 9 உள்ள கேது ராகு அளவுக்கு 9 ராகு என்ன நற்பலன்களை சாரி 3 ராகு என்ன நற்பலன்களை கொடுக்குமோ அந்த அளவுக்கு 9 உள்ள கேது நிறைய நற்பலன்களை கொடுப்பார் என்று சொல்ல முடியாது. 9 உள்ள கேது பிறருடைய சூழ்ச்சிக்கும் ஏமாற்றத்துக்கும் ஆளாக்குவார் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேஷராசி அன்பர்கள், 9 உள்ள கேது பிறரது சூழ்ச்சிக்கு உங்களை அடிமையாக்குவார் என்பதால் எந்த விதமான ஜாமீன் கையெழுத்து ஷூரிட்டி போன்ற எது ஷூரிட்டி கையெழுத்து போன்ற எதையும் இந்த மாதம் போடாமல் இருப்பது நல்லது. அதே சமயத்தில் 9 உள்ள கேது பகவான் ஆன்மீகத்திலும் தவத்திலும் உங்களுக்கு நாட்டத்தை அதிகமாக ஏற்படுத்துவார். ஆக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரே ஒரு குறை என்ன என்றால் 8 இடத்திலே இருக்கக்கூடிய அஷ்டம குரு. இந்த அஷ்டம குரு வேலை பார்க்கும் இடத்தில் உடல் நலத்தில் பயணத்தில் சில தொந்தரவுகளை கொடுத்து உங்களை அலைக்கழிப்பார். அது மட்டும்தான் மேஷராசிக்கு இந்த மாதம் குறை என்று சொன்னால் அது ஒண்டிதான். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டமத்திலே உள்ள குரு ஏற்படுத்தும் இந்த இன்னல்கள் தீர்வதற்கு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு தீபம் ஏற்றி மஞ்சள் ஆடை சாற்றி அல்லது மஞ்சள் நிற பூக்களை அணிவித்து வழிபடுவதன் மூலம்
இந்த எட்டில் உள்ள அஷ்டம குரு கொடுக்கும் மின்னல்களிலிருந்து நாம் விடுபடலாம்.